செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஹோண்டா பைக் ஷோரூமின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் அற்புதராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அற்புதராஜ், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சிந்திஜா. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஓம் பேரரசன் மோட்டார்ஸ் என்ற பெயரில் இருசக்கர வாகனம் ஹோண்டா விற்பனை ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்த ஷோரூம் எப்போது இரவு நேரங்களில் இரும்பு ஷட்டர் மற்றும் கிரில் கேட்டு அனைத்தும் பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். வாகனம் விற்பனை செய்த தொகை விற்பனை 8 லட்சம் இரவு நேரங்களில் பாதுகாப்பு வீட்டுக்கு எடுத்து சென்றால் அச்சம் ஏற்பட்டதனால் மறுநாள் காலை வங்கியில் செலுத்தி விடலாம் என்று ஷோரூமில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று எண்ணத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளன. இன்று காலை எப்போதும் போல ஷோரூமில் திறக்க முயன்ற போது ஸ்வெட்டர் பூட்டை உடைத்திருந்தது. அதிர்ச்சி அடைந்த ஷோரூம் ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது வங்கியில் கட்டுவதற்காக வைத்திருந்த 8 லட்சம் ரூபாயை பணத்தை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. உடனடியாக மறைமல் நேர காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளிக்கும் அடிப்படையில் போலீசார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அற்புதராஜ்.